வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளுவர் மாவட்டத்தில் ரேஷன் கார்டு சிறப்பு முகாம் வருகின்ற July 9 மேற்கண்ட இந்த நியாய விலைக் கடைகளில் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. July 11 திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில் திருவிழா நடைபெறுவதன் காரணமாக அங்குள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே கீழ்கதிர்பூரில் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளை திறந்து வைத்து 235 பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீடு ஆணைகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் 2407 முதுகலை ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான போட்டித் தேர்வு அட்டவணை வெளியாகியுள்ளது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரின் விலை 50 உயர்ந்து 1068.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 8.50 குறைக்கப்பட்டு 2177.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் டைசில் நிறுவனம் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரர் உயர்நிலைப் பள்ளியில் சிறார் திரைப்படத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மும்பையில் 2வது நாளாக பெய்து வரும் பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளத்தில் மிதந்து வருகிறது. இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவையிலிருந்து சீரடிக்கு இயக்கப்பட்ட முதல் தனியார் ரயில் சேவையின் மூலமாக சுமார் 2,50,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 225 பொறியியல் கல்லூரிகளில் தகுதியான ஆசிரியர்கள் மற்றும் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது குறித்து கல்லூரிகள் 2 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ITI தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10,371 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதில் July 155 பேருக்கும் செப்டம்பரில் 5,861 என மொத்தம் 6,016 பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது என்றும் மீதமுள்ள 4,355 பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 520 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 62.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக வருகின்ற July 7 மற்றும் 8 தேதிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலை செல்ல உள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சிறார் திரைப்பட விழா நடத்தப்படும் என்றும் இதில் சிறப்பாக விமர்சனம் செய்யும் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அயல்நாட்டுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. மின்சார வாரியத்தில் ஆட்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முன்பதிவில்லா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வருகின்ற 11 தேதி முதல் மீண்டும் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மதுரையில் வருகின்ற 8 தேதி தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுவதாக அம்மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.